இத்தனை நாள் இந்த மோட்டர் என் மெயின் தொட்டில் நல்லா தாங்க ஓடிட்டு இருந்துச்சு, தண்ணி தான் மாற்றினேன், திடீர்னு இந்த மோட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் தவிர புது மோட்டர் வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் கடைக்கு நிறைய பேர் வரீங்க. இந்த மாதிரி மோட்டர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் கடைக்கு வரவே தேவையில்லைங்க, வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக சரி பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளத்தை. ஃபஸ்ட்டு உங்கள் மோட்டரை வாஷ் பண்ணும்போது இம்ப்ளர் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ரப்பர் பூசஸ்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. இது மிஸ் பண்ணால் கூட உங்கள் மோட்டர் ஸ்டக்காய் ஸ்டக்காய் நிற்கும், ஓடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது உங்கள் மோட்டரை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போடும்போது ஏர் வராமல் போயிடும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர் டியூப் தண்ணிக்குள்ளேயே போட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஏர் டியூப்பை வாஷ் பண்ணிட்டு மெர்ச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான அந்த பாயிண்ட்லேயே வச்சு மெர்ச் பண்ணிக்க மாட்டீங்க, திருப்பி ஏதாவது போட்டிருப்பீங்க, அதனால அது ஏர் வராமல் போயிருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக போட்டீங்களே சரியாயிடும். அது தேர்டு, இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா உங்கள் மோட்டரை கண்டிப்பாக புதுசு தாங்க வாங்கணும். சுவிச் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் தண்ணிலாம் குறைச்சி டேங்கை கழுவ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மோட்டர் மெல்ட் ஆயிரும், ஏன்னா ஓடிட்டே இருக்கும்போது செம்ம ஹீட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி மாற்றுறது 10 நிமிஷம் முன்னாடியே மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.